Hi friends, welcome to 10 Tempt & Success Strategy channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th max exercise 3.3 ல இருக்க 5th sum தான் பார்க்க போறோம். So, இதுக்கு முன்னாடி 4 sums நான் upload பண்ணிட்டேன் friends, பாக்காட்டி பார்த்துட்டு வந்துருங்க. First question பார்க்கலாம். Find all the angles between 0 degree and 360 degree which satisfy the equation sin square theta is equal to 3/4. அப்படினா sin square theta வந்து 3/4 வரணும். அது அந்த theta வந்து என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்கிறப்ப வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 ல 360 வரைக்கும் எத்தனை தடவை sin square theta 3/4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4 க்வெஸ்சனில் கொடுத்துருக்க அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஸ்கொயர் என்ன பண்ணுவோம், இந்த சைட் கொண்டு போகிறப்ப ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ஓகே, அப்போனா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/√4 இப்படின்னு வருமா, இப்படி வரும், √3/4 அப்படின்னு வரும். ஸோ நான் வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இப்படி பிரித்து எழுதியிருக்கேன், √3/√4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் √4 அப்படின்றது 2 அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அப்படின்னா √2² எழுதலாமா, 4 இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் விட்டு கேன்சல் ஆயிடும், அப்போனா √3/2 அப்படின்னு எழுதுவோம். ஸோ எப்பயுமே ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் ரூட்டாக மாத்திரப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுவோமா, ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2. இப்போ உங்களுக்கு +√3/2 இல்லை -√3/2 டவுட் வரலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லாஸ்ட் சம் பார்த்துருக்கோம்ல, ஐ மீன் ஃபோர்த் சம், ஃபோர்த் சம்மில் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், 90 - θ 360 + θ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டா, 90 + θ 180 - θ செகண்ட் குவாட்ரண்ட்டா, 180 + θ 270 - θ தேர்ட் குவாட்ரண்ட். இந்த இது நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா. இதில் வந்து இது வந்து ஆடாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன மாறிடும், சைனு காஸாக மாறிடும், காசு டேனாக மாறிடும், இது மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இந்த 90 - 270 வந்துச்சுன்னா உங்களுக்கு சைனு காஸாக மாறிடும், இது மாதிரி சேஞ்ச் ஆகிறப்பனா இதெல்லாம் அடிச்சிட போகிறேன், இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல், இது கேன். ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் நேரம் இருக்குது, 1, 2, 3 360 + θ இங்கே பாருங்கள், மொத்தம்னா 360 + θனா இங்கே தானே வருது, அப்போனா 360 + θவா தீட்டான்னு வச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ இந்த ASTC ரூல்ஸ், ASTC இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. முதல்ல என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னு எழுதிடுறோம், இது புரியாட்டி ஃபோர்த் சம்மில் இதை பற்றி கிளியராக இருக்கும், ஃபோர்த் சம் பார்த்துருங்க ஓகேவா. ஸோ என்னது, ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் என்ன இருக்கலாம், 90 - θ இருக்கலாம், அப்படிலாம் 360 + θ இருக்கலாம், அடுத்து செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இதில் இருக்க காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா, 90 ஆட் மல்டிபிள் ஃபஸ்ட் சம்மில் பார்த்தோமா, ஆட் மல்டிபிள் இருந்தால் என்னாகும், சேஞ்சஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அந்த ஆட் மல்டிபிளத்தையும் நான் அடிச்சிட்றேன், அடிச்சாச்சா. இப்போ பாருங்கள், இங்கே 360 + θ பேலன்ஸ், 180 - θ, 180 + θ 360 - θ. இப்போ ASTC ரூல்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லையும் எப்படி இருக்கும், சைனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது தீட்டா, அப்போனா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2 என்னது, சைன் 60 degree தான் √3/2. இது வந்து ஃபார்முலா, இந்த 9th standard 10th standardலாம் படிச்சிருப்போம், சைன் 30 எவ்வளோ, சைன் 45 எவ்வளோ, சைன் 60 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரியாடி தெரிஞ்சுக்கோங்க, அப்படினா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போனா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 60 degree எழுதலாமா, அப்போனா சைனும் சைனும் போயிடும், தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 degree, புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா. சிம்பிள் தான், எப்பையும் போல் சைன் √3/2 சைன் 60 போட்டு வந்துச்சுன்னா ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், வேறு எது பாசிட்டிவாக இருக்கும், இங்கே இருக்குது, இப்போ ஃபஸ்ட் குவாட்ரன்ட் முடிஞ்சு, அடுத்து இங்கேயும் சைன் பாசிட்டிவ் தான், 180 - θ, இங்கே நீங்கள் தீட்டா வந்து 60 degree அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஓகேவா. இப்போ நான் அடுத்தது என்னது, 180 - θ ஓகே. ஸோ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு √3/2,
இது நம்ம என்ன பார்த்தோம், 180 மைனஸ் தீட்டான்னு பார்த்தோமா. இப்போ நான் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் 180 மைனஸ் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 16 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ நான் தீட்டாவுக்கு பதில் 16 போடலாமா, 180 மைனஸ் 60. இப்போ நான் சைன் இன்டு 180 மைனஸ் 60 அப்படின்னா 180ல 60 போச்சுன்னா எவ்வளோ, 180 60 அப்படின்னா தட் இஸ் 120. அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 120 டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல ரெண்டு குவாட்ரண்ட்டோட வேல்யூ இருக்கும். அப்படின்னா பாசிட்டிவ்ல இருக்க ரெண்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், 60 டிகிரி 120 டிகிரி. ஓகேவா, இப்போ அடுத்து மைனஸ் போய் பார்க்கலாமா. ஸோ அடுத்தது நெகட்டிவ்னா ரெண்டு குவாட்ரண்ட், 180 பிளஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா. 180 பிளஸ் தீட்டா, 180 பிளஸ் தீட்டானா தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி போட்டிருக்கேன். அப்போ நான் 180 பிளஸ் 60 டிகிரி அப்படின்னா என்னது உங்களுக்கு வேல்யூ வந்துடும், 180 பிளஸ் 60 அப்படின்றது 240 டிகிரி. ஓகேவா, இப்போ நான் தீட்டா இஸ் ஈக்குவல் 240 டிகிரி, தீட்டா மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் √3/2, இதுக்கு பதிலாக என்ன போடுறோம், 360 மைனஸ் தீட்டா. அப்போனா 360 மைனஸ் 60 டிகிரி, சைன் இஸ் ஈக்குவல் டு 300 டிகிரி. இதை வேறு மாதிரியும் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அப்படின்னு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியஸ்ட் டெக்னிக், இது மெத்தட் 2. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டாக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்க, 60 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா. உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது, வேறு பாசிபிலிட்டிஸ், 180 மைனஸ் தீட்டாவோ, அப்போனா 180 மைனஸ் 60 எவ்வளோ, 120 டிகிரி. இதோ ஒரு ஆன்சராக எழுதிடுவாங்க. அதுக்கப்புறம் 180 பிளஸ் தீட்டா அப்படின்னு எழுதி, 180 பிளஸ் தீட்டானா எவ்வளோ, 240 டிகிரி. இப்படி ஒரு ஆன்சர் எழுதிடுவாங்க. அடுத்து 360 மைனஸ் தீட்டானா எவ்வளோ, 360 மைனஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 300. எனக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்குது அப்படின்னா இப்படியே போட்டு ப்ரூவ் பண்ணலாம், இதுவும் கரெக்டான மெத்தட் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.